நாட்களை யார் வீண் செய்ய மாட்டார்கள் என்று விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொரு நாள்களும் நம்மை வாழை அறுக்கக்கூடிய நம்ம ஆயிலை அறுக்கக்கூடிய நாடு நினைப்பார்கள் அவர்கள். நாளென உண்டு போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் வீரனா உணர் பெரியனா சிறப்பு பெருமைக்குரிய அறிவுள்ளவர்கள். பெருமைக்குரிய அறிவுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? நாட்கள் வீண் செய்ய மாட்டார்கள். ஆகவே அன்பர்கள், இல்லாதாரதாலும் சரி துறவத்தான் சரி நாட்கள் வீணாக்கக்கூடாது. ஒன்று அன்னதானம் செய்ய வேண்டும், ஒன்று தியானம் செய்ய வேண்டும். தியானம் என்பதுக்கு என்ன பொருள்? காலை எழும்போதே அகத்தீஸ்வரா நந்தீசா திருமலை தேவா காலாங்கிநாத போக மகரிஷியா பதஞ்சலி முனி ஐதான் தாவம் காலையை நாமத்தை சொல்ல வேண்டும் என்று செய்ய வேண்டும். அடுத்து கேட்க வேண்டிய என்ன கேட்க வேண்டும்? அடியனுக்கு இல்லை இல்லறம் சிறப்பாக அமைய வேண்டும், உங்கள் திருவடியை பூஜித்து அடியன் ஜென்மத்தை கடைத்தேட்டும் சொல்ல வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேட்டுவது என்ன? ஜென்மத்தை கடைத்தேட்டுக் கொள்கின்றான் என்றால் அவன் இனி மரணமில்லா பெருவாழ் பெறுகிறான் என்று அர்த்தம். மரணமில்லா பெருவாழ் பெற விரும்புகின்றவன் தான் ஜென்மத்தை கடைத்தேட்டுக் கொள்கின்ற பொருள்வாகும். அந்த மரணமில்லா பெருவாழ் யார் தருவான்? ஆசான் அகத்தீசனும் திருமலை தேவனும் நந்தீசனும் பதஞ்சலி முனிவனும் ராமணி சாமிகள் போன்ற பெரியோர்கள் தருவார்கள் மரணமில்லா பெருவாழ். அவர்கள் மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்கு என்ன உபாயம்? அவர் தான் சொன்னார், நாளென ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெரியனா பெரியனா பெரிய பெரிய சிறப்பறி உண்டார்த்தம். நாள் ஒவ்வொரு நாட்களாக சென்றுக்கிட்டே இருக்கும், இவருக்கே தெரியாது. அப்படியே 40 வயசு ஆச்சுன்னா எனக்கு காதூர் நிறைய வந்துவிடும். அப்படியே பாருங்கள் முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளாக போய் இருக்கும் வயசு 60, 65, 70 இளையர் மட்டும் வந்துவிடும். நாளென உண்டு போல் காட்டி உயிரும் வாழது உணர உயிர் நம்ம அருகக்கூடிய வாழ் இன்பான் நாளை அது சிறப்பறிவுன்னு சொல்லுவான். ஆகவே நாட்கள் வீணாக வீண் செய்யாமல் அவரவர்கள் கிடைத்திருக்கிற மாண்டு பிறவியை தக்குவார் பயன்படுத்தி கொண்டு காலை மாலை பூஜை செய்தும் மாதேவருக்கு அன்னதானம் செய்தும் புலாலை மறுத்தும் ஜென்மத்தை கடைத்தேட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் ஜென்மத்தை கடைத்தேட்டுக் கொள்ள வேண்டும். நான் இப்போது நேராக பேசுவதாக இங்கே தான் இருக்கிறேன், எங்கும் போகவில்லை. நான் முன்னே மறுபடி சொல்கிறேன், ஓரிரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இங்கே இருப்பேன், பிறகு மீண்டும் மக்கள் மத்தியில் வருவேன், ஆசான அகத்தீசனாசியால் வருவேன் என்று சொல்லி நீங்கள் வாழ வேண்டும். இன்று முதல் இந்த சடங்குகளை விட்டுவிட்டு சத்தியம் செய்யுங்கள். நான் இன்று முதல் புலால் உண்ண மாட்டேன், இன்று முதல் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன், தெய்வத்தின் பேராலோ அது வேறு எந்த வகையாலோ நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன், உயிர் கொலை செய்கின்ற எண்ணம் எனக்கு வரக்கூடாது. அது நீயே செய்ய வேண்டியதில்லை. ஆசான அகத்தீஸ்வரை பூஜை செய்தாலே அந்த புத்தி வந்துடும். அவன் அகத்தீஸ்வரா என்றாலே இயல்பாகவே ஜீவகாரணத்துக்கு வரையே இருந்துவிடும். அகத்தீஸ்வரன் அமைச்சு சொல்ல சொல்ல உயிர் கொலை செய்வது தப்பு என்று உணரப்படும். அகத்தீஸ்வரன் அமைச்சு சொல்ல சொல்ல அன்னதானம் செய்ய எனக்கு உணர்வு வர வேண்டும். அகத்தீஸ்வரமதி சொன்னால் தன்னை சார்ந்த குடும்பத்தினரிடம் அன்பு காட்டுவான், இனிமையாக நடந்து கொள்வான். அகத்தீஸ்வரமதி சொன்னால் விருந்து உபசரிக்க வேண்டுங்கிற எண்ணம் வரும். விருந்து உபசரிப்பான், நட்பை பெருக்கிக் கொள்வான், திடமாக இருப்பான். அகத்தீஸ்வரமதி சொல்லுகின்றவனுக்கு துன்பம் இருக்காது. என்ன காரணம்னா அவன் துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டான். துன்பத்தை உடனே துடைக்கக்கூடிய ஆற்றல் ஆசான் அகத்தீஸ்வரன் கூட்டு. ஆகவே துன்பத்தை உடைத்தெறியும் ஆசானன் யமனையே வெல்லும் வல்லமை தருவார். ஆசான் அகத்தீஸ்வரன் பூஜித்தால் யமனையை கூற்றுவனை வெல்லலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.